கொரோனாவால் கற்றல் மற்றும் கற்பித்தல் முறையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு உண்மையிலேயே ஆன்லைன் கல்வி அப்படிங்கிறது ஆரோக்கியமானதாக இல்லையா இந்த மார்ச் மாதம் வந்தப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறது இந்த பேண்டமிக் வந்தப்போ என்ன பண்ணுறது இம்மிடியேட்டாக ஏன் வந்து ஸ்கூல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து வெறும் ஆசிரியர்கள் குழந்தைகள் யாருக்குமே பெற்றோர்களுக்கே ஒரு ஒரு பிடிபானமே இல்லாமல் இருந்தது ஆனால் மெல்ல மெல்ல இந்த கோவிடோட வீரியத்தன்மை தெரியும் தெரியும்போது தான் இதனுடைய பிரச்சனையே தெரியுது அப்போ நேச்சுரலாக வந்து ஒரு குழந்தை வந்து ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வந்து இருக்காதுன்றது சர்வ நிச்சயமாக தெரிய ஆரம்பிச்சிருது இப்போவே வந்து இந்த டிசம்பர் வரைக்கும் அப்படின்றாங்க இன்னும் நம்மளுக்கு எப்போ வந்து ஒரு மாற்று மருந்து கிடைக்க போகுது எப்படி கடைக்கோடி மக்களுக்கு போய் சேர்ந்து இயல்பு நிலைக்கு திரும்புன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்போ ஒரு புதுசாக வந்து நிறைய கற்பித்தல் முறை கற்றலுக்கான வேற வேற வழிகள் வந்து தேட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும் நம்மளுக்கு இம்மிடியேட்டாக கிடைச்ச ஒரு விஷயம் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்றது எப்பவுமே வந்து கல்வியும் தொழில்நுட்பமும் வந்து சேர்ந்தே தான் வளரும் அது தொழில்நுட்பம் எப்போ வந்து உள்ள கல்விக்குள்ளே வரும்போதும் ஒரு ஒரு சிக்கலை ஏற்படுத்திட்டு தான் வரும் ஒரு சமூக சிக்கலை ஏற்படுத்தி தான் வரும் ஒரு இம்பேலன்ஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வரும் ஆனால் இந்த டைமில் அந்த டெக்னாலஜி வந்து எஜுகேஷனுக்கு வரும்போது ஒரு ஏற்கனவே சமூகம் வந்து ஒரு சிக்கலில் இருக்கும்போது இது பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன் அப்போது இது வந்து ஒரு ஒரு மாற்றா அப்படின்னா இது ஒரு சின்ன மாற்று தானே ஒழிய ஆனால் இது வந்து எல்லோருக்குமே போய் சேரும் மாற்று ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது அப்போ ஆன்லைன் எஜுகேஷன் வந்து தனியார் பள்ளிகளில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த தனியார் பள்ளிகள்லேயே கூட ஒரு சமமற்ற தன்மை தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கல்வி அப்படிங்கிறது ஆசிரியர் மாணவர் இடையிலான உரையாடல் மூலமாக தான் முழுமையடையுது ஆனால் இணைய வழி கல்வியில் இது சாத்தியமே இல்லை இந்த நேரத்திலும் மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வி அவசியம்தானா ஆன்லைன் கல்வி அவசியமான்றதோட வேற மாதிரியான இந்த கொஷின் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு கல்வியில் ஒரு ஈடுபாடு தேவையா அப்படின்னா க நிச்சயமாக வந்து ஒரு கல்வியில் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈடுபாடு தேவை அது வந்து இப்போது நம்ம ஆன்லைன் எஜுகேஷனில் என்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படின்னா நாங்கள் வந்து கல்வியில் அவங்கள தொடர்பு படுத்தி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ரெகுலரான டெக்ஸ்ட் புக்ஸுக்கு போகிறாங்க அந்த டெக்ஸ்ட் புக்கு போகும்போது அப்போ வந்து குழந்தைகளுக்கு நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் தேவை ஒரு குழந்தை வந்து வெறும் ஆசிரியர்கிட்ட இருந்து கற்றுக்குது அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்மளுடைய முட்டாள்தனம் குழந்தை எப்போ வந்து நிறைய கற்றுக்குது அப்படின்னா சக மாணவர்களுடைய கேள்வியிலருந்து தான் நிறைய கற்றுக்குறாங்க அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா ஒரு சின்ன கேள்வி எழுப்பும்போது இந்த டேரெக்ஷன் நம்ம யோசிக்கலையே அப்படின்ற ஒரு அந்த ஒரு கூட்டாக ஒரு வகுப்பறையில் உட்காந்து க தான் குறிப்பாக இது வந்து பள்ளி கல்வியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு ஒரு கூட்டாக ஒரு வகுப்பறையில் உட்காந்து கற்றுக்கிறதுன்றது அப்போது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆன்லைன் எஜுகேஷனில் அடிப்படுது நிறைய பேரியர்ஸ் இருக்குது ஏன்னா வந்து இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் டிவைஸ் ப்ராப்ளம் அப்புறம் ஆசிரியருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கணும் ஆசிரியர் ஸ்பேஸ் தரணும் ஏன்னா ஒரு நாற்பது நிமிஷத்தில் அவங்களுக்கும் வந்து ஒரு டார்கெட்ஸ் ஃபிக்ஸ்டு டார்கெட்ஸ் வச்சுருக்காங்க அவங்களுக்கும் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்குது அந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கும் செய்யும்போது எல்லா தரப்புலேருந்தும் இந்த ஒரு முழுமையான ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு இந்த ஆன்லைன் எஜுகேஷன் வந்து ஏற்படுத்தலைன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் ஓரளவுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் ஒரு குழந்தைகளோட தொடர்பு படுத்தி வைத்துக் கொள்வதற்கான ஒரு மீடியமாக மட்டும்தான் இதை நம்ம பார்க்க முடியுது இதில் ரியல் கல்வி ரியலாக குழந்தை கற்றுக்கிறாங்கன்றதுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதமாக கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஆன்லைன் கல்வி அனைவருக்குமே சம வாய்ப்பை வழங்கலை மாணவர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வை தான் விதைக்குது இதனால பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஸோ ஆன்லைன் கல்வி முறையை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முழுசாக ரத்து செய்கிறது வந்து ஒரு பெருவாரியாக சொல்கிறாங்க நம்ம அடிப்படையாக வந்து ஏன் வந்து ஒரு எங்கேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும் இது வந்து தனியார் பள்ளிகளில் வந்து எங்கேஜ் பண்ணி வச்சுக்கிறதுன்றத விட அரசு பள்ளி மாணவர்களை எங்கேஜ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய கல்வியிலேருந்து ஒரு விடுபடல் இருக்கும்போது அவங்க குடும்ப சூழலும் ஒரு ஒரு டெசாஸ்ட்ரஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆறு மாதம் அடைந்து கொண்டு இருக்கும்போது சத்துணவுலாம் அவங்களுக்கு ஒழுங்காக கிடைக்காத போது அப்போ அவங்களுடைய மனநிலையும் மோசமாக இருக்கும் அவங்களுடைய அந்த இதுவரை படித்த ஒரு மூணாவது நாலாவது படிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுவரை படித்த விஷயங்களையும் அவங்க வந்து மறந்து போயிட ஒரு சூழல் இருக்குது ஆனால் தனியார் பள்ளியில் படிக்கிற பசங்க எப்படி அப்படின்னா நிச்சயமாக இந்த வருஷம் நான் ஒரு அஞ்சாவது படிக்க வைக்கிறேன் என் குழந்தைய அப்படின்னா ஒரு வருஷம் நான் வந்து படிக்க வைக்கலனாலும் திரும்பி அடுத்த வருஷம் நான் சேர்த்துருவேன் எப்படின்னா ஆனால் ஒரு தனியார் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைய வந்து நிச்சயமாக வந்து ஒரு பள்ளியில் படிக்குதுன்னா அடுத்த வருஷம் வருமா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் ஏன்னா அவங்க கூடுதலாக ஒரு சம்பள கையாக பார்ப்பாங்க குடும்ப சூழல் அப்படி இருக்கும் குடும்பம் வேறு எங்கன்னா செதிஞ்சு போயிருக்கும் வேறு ஊருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டிருப்பாங்க வேலை தேடி வேற எங்கன்னா போயிருப்பாங்க அப்போது இந்த கல்வி ஏன் வந்து அந்த தொடர்பு வச்சுக்கணுன்றது வந்து ரொம்ப முக்கியம் இன்னும் வந்து இதை ஜீரோ அகாடமிக் இயராக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஏதாச்சும் வகையில் ஒரு அவங்க குழந்தைகளை வந்து தொடர்பு கொள்ள அது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆன்லைனில் வந்து வெறும் டெக்ஸ்ட் புக்கு மட்டுமே எடுக்காமல் பன்முகத்தன்மை கொண்ட வேறு என்னென்ன விஷயம்லாம் வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷனில் நம்ம தர முடியலையோ அதை இந்த ஆன்லைன் மூலமாக மெல்ல மெல்ல ஒரு டெய்லியும் வந்து ஒரு ஒன் ஹவர் அதிகபட்சம் அல்லது அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் அவங்கள எங்கேஜ் பண்ண வச்சுருக்கும்போது அப்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஜீரோ அகாடமிக் இயர் அப்படிங்கிற ஒரு பதத்தை பயன்படுத்துனீங்க ஜீரோ அகாடமிக் இயர்னால் என்ன ஜீரோ அகாடமிக் இயர்னா அந்த வருடம் இப்போ ஐந்தாம் ஐந்தாம் வகுப்பு சேர்கிறாங்க அப்படின்னா அடுத்த வருடமும் திரும்பி வந்து ஐந்தாம் வகுப்பே தான் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க ஏன்னா அவங்களை அவங்களுக்கு வந்து அந்த வருட பாடங்களை எடுக்க முடியல அந்த தேர்ச்சியை கொடுக்க முடியல அப்படின்றது தான் ஜீரோ அகாடமிக் இயர் இப்போ டிசம்பர் மாதம் வரைக்கும் ஏற்கனவே வந்து பள்ளிகள் திறக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு எப்போ மாத்திரை ஒரு தடுப்பூசி கிடைக்கும்ன்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது டிசம்பர் மாதமே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அதற்குள்ளே பள்ளிகள் திறக்க மாட்டது ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறி ஏன்னா நாளுக்கு நாள் வந்து நம்ம ரெக்கார்ட் பீட் பண்ணிகிட்டே போகிறோம் ஒரு தொண்ணூறாயிரம் ஒரு நாளைக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரெஜிஸ்டர்டு கேஸ் அன்ரெஜிஸ்டர்ட் எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது அப்போ அவ்வளோ கோவிட் நோய் தொற்று இருக்கும்போது டிசம்பரே வந்து ஒரு கேள்விக்குறி தான் இது வந்து எப்போ வேணாலும் எவ்வளோ நாள் வேணாலும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்போ பள்ளிகள் திறக்கும்போது இன்னும் தொற்று வந்து அதிகமாகும் ஏன்னா பெரியவர்களுக்கே வந்து ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லை நம்ம வெளியே போகிறோன்னா நேச்சுரலாக மாஸ்க்கை வந்து காட்டிடுறோம் தொட்டு பேசிடுறோம் ஒரு அப்போ குழந்தைகள் மத்தியில் எப்படி அதை சாத்தியப்படுத்துன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான கேள்வி அப்போது இது வந்து இன்னும் கூடுதல் சிக்கல் வரும் ஒரு நாலு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் மாற்ற முடியுமா அல்லது எப்போ தடக்கிறாங்களோ அப்போ அப்போத்துலேருந்து ஒரு அகாடமிக் இயர் ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து இப்போ ஜனவரி பிப்ரவரினா ஒரு ஆறு மாதத்துக்கு நம்ம வந்து பள்ளிகள் வச்சு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து சிலபஸை குறைத்து இந்த வருஷம் வந்து அடுத்த அடுத்த செட்டுக்கு பாஸ் பண்ணிடலாம் அடுத்த வருஷமும் அதே போல் இப்போ ஐந்தாவதுல இருக்காங்கன்னா ஐந்தாவது ஒரு ஆறு மாதம் ஆறாவது போயிட்டாங்கன்னா அதே ஏன்னா இது வந்து ஒரே வருஷத்தில் இது நம்ம சால்வ் பண்ண முடியாது அதுக்கு ஒரு நிபுணத்துவ கொண்ட ஒரு குழு அமைந்து அமர்ந்து அதை பேசி தீர்க்க வேண்டியது ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ் இப்போ தனியார் பள்ளிகள் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ பத்தாவது படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது பன்னெண்டாவது படிக்கிற பசங்க இப்போ காலேஜ் எல்லா லெவல்லையும் வந்து நம்ம ஜீரோ அகாடமி கேர்னு கொண்டு வரோம் அப்படின்னா இது எல்லா மட்டத்துலேயும் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து பிரதிபலிக்கும் இது எல்லாத்தையும் எப்படி டீல் பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப டீப்பான அனலைஸ் பண்ணி தான் கொண்டு வர முடியும் ஆனால் அரசு இப்போ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதோட எப்படி இந்த நோய் தொற்றை வந்து மட்டுப்படுத்துவதுன்றதில் கான்சென்ட்ரேட் பண் ரொம்ப இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு எக்கானாமியில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு ஈக்குவலான எஜுகேஷன்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கான மாற்று வழியெலாம் என்ன இருக்குன்றதை வந்து ஆராயணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் நன்றி